ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய முயற்சியும் நீ என் மேலே வச்சிருக்கிற பக்தியும் உண்மையாக இருக்கிறதால தான் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை சுலபமாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் சொல்லமே. யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வந்து சேர்ந்து ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழப்போகிற. இந்த நாள் உனக்கான அதிர்ஷ்ட நாளாக மாறப்போகுது. உன்னை குறை சொல்பவர்கள் யாரும் இங்கு உத்தமர்கள் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல், அதை பெருசாக நினச்சி மனசில் வேதனைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டே இருன் செல்லமே. எதுவும் வாழ்க்கைக்கு சரியானதோ, எது உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குமோ அதை மட்டும் நீ செய்ய ஆரம்பி. மற்றவர்கள் அதை சொல்கிறாங்களே இதை சொல்கிறாங்களேன்னு யாருடைய வார்த்தைகளுக்கும் நீ செவி சாய்க்க வேண்டாம். மனசு கவனம் இழக்கும் போதும் நிதானம் தவறும் போதும் நீ ஒரே ஒரு விஷயத்தை நினப்பில் வச்சுக்கோ, வார்த்தைகள் எப்பொழுதும் கூர்மையானது. மற்றவங்க நம்மளை பார்த்து பேசினாலும் சரி, அல்லது நம்ம மற்றவங்களை பார்த்து பேசினாலும் சரி, சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் வெல்லுங்கிறது மனசில் வச்சுக்கிட்டு எப்பொழுதும் கவனத்தோடு பேச பழகு. நீ இழந்த விஷயங்களையும் தவறவிட்ட வாய்ப்புகளையும் நினச்சி கவலைப்படாத. எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் மீண்டும் முன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கிறேன் சொல்லமே. நீ பேரின்ப பெருமகிழ்ச்சி அடையும்படி இந்த உனக்கான நல்ல நாளில் மிகப்பெரிய சந்தோஷ நிகழ்வை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறப்போகிறாய் என் செல்லமே. எப்போதுமே மனிதர்களின் மனமானது எதை கிடைச்சதை வச்சும் சந்தோஷமே படாது. கிடைச்சதை வச்சு நிறைவடையாமல் கிடைக்காததை நினச்சி தவிப்பதாகத்தானே மனிதர்களின் மனம் இருக்குது. உனக்கு கிடைக்காதது கிடைக்குங்கிற நம்பிக்கையோட கிடைச்சிருக்கிற உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ ஆரம்பி. எப்பொழுதுமே ஒவ்வொரு நொடியிலும் துணிச்சலோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சிட்டினா, துணிவிற்கு பரிசாக உனக்கான வாழ்க்கை மிக அற்புதமாக மாறும். பல அவமானங்களை கடக்கும் மனிதன் மனசில் நினச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் நிச்சயம் ஒரு நாள் ஜெயிப்பேன், இவங்க கண்ணு முன்னால் தலனுமிந்து வாழ்ந்து காட்டுவேன் நினச்சிக்கிட்டாலே போதும். நீ ஒருபோதும் மனம் சோர்ந்து போக மாட்டாயின் தங்கமே. நேரம் போகலன்னு சொல்கிறது வாழ்க்கை கிடையாது, நேரம் போதவில்லை என்பதுதான் வாழ்க்கை. அந்த அளவிற்கு உன்னை எப்பவுமே நீ சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் வச்சுக்கிட்டு உனக்கான வேலைகளையெல்லாம் செய்ய ஆரம்பி. நல்லதோ கெட்டதோ, நீ இன்று என்ன விதைக்கிறாயோ அதுதான் நாளை உனக்கு மரமாக வளர்ந்து கிடைக்கும்ங்கிறது மனசில் வச்சுக்கிட்டு செய்யும் எல்லா செயல்களையும் பேச்சும் எல்லா பேச்சுக்களையும் நல்லதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. பொறுமை ஒருபோதும் தோல்வியடையாது, அதே போல் பொறாமை கொண்ட மனிதர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையோடு உனக்கான வேலைகளை செய்யப்பாரியன் செல்லமே. உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் பரிசாகத்தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். உன்னை கலங்கடித்த காலமெல்லாம் உனக்கு கடுமையான கஷ்டம் வந்த காலம் கிடையாது. நீ கஷ்டப்பட்ட காலம் எல்லாமே உன் வாழ்க்கையை உயர்வாய் மாற்றுவதற்காக நான் வடிவமைத்தது புரிஞ்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னுடைய அறிவுக்கும் ஓ மனசுக்கும் எது சரின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சால் போதும். ஒருத்தருடைய செயல் உனக்கு பிடிக்கலைனா, அவங்க எப்போதுமே கெட்டதே செய்கிறாங்க, தவறாக செய்கிறாங்க, தீயதையே பேசுகிறார்கள்னு நீ நினச்சினா, அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுடன் இருப்பதை குறைத்துக்கொள். அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் படிப்படியாக குறைத்து கொண்டு அவர்களை விட்டு விலக முயற்சி செய். உன்னை மதிப்பவர்களை நீ தேடி போகிறதுல தப்பு கிடையாது, ஆனால் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது என் செல்லமே. உண்மையாகவும் நேர்மையாகவும் என் மீது பக்தியோடும் இருக்கும் உன்னுடைய கோபம் மற்றவங்களுக்கு வேண்டுமானால் திமிராக தெரியலாம், ஆனால் ஓ மனசுக்குள்ளே இருக்கிற வேதனையும் வலியும் எனக்கு தானே தெரியும். அத்தனையை நிச்சயம் உன் சாயப்பா சரி செய்கிறேன். சில பேருக்கு அனுபவங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும், சில பேருக்கு வலியையும் வேதனைகளையும் கொடுக்கும். மகிழ்ச்சியான நல்ல அனுபவத்தெல்லாம் மனசில் அப்படியே வச்சுக்கோ. தேவையில்லாமல் நீ கஷ்டத்தை அனுபவித்த போது கிடைத்த அனுபவங்களையெல்லாம் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உதவும் ஏணி படிக்கட்டுகளாக மாற்றி அதில் ஏறிப்போக முயற்சி செய். உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சதை காட்டிலும் சிறப்பாக நான் உனக்கு செஞ்சு தருவேன். ஓம் சாய்ராம்.